வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் பதினைந்து பிறனில் விளையாமை குரல் எண் நூற்றி நாற்பத்தி மூணு விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் ஐயன் வந்து குரலில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இது அதிகாரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பிறன் இல் விளையாமை அடுத்தவருடைய இல்லத்தில் தொந்தரவு செய்யக்கூடாது விரும்பக்கூடாது அடுத்தவருடைய இல்லத்தை விரும்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு அதனுடைய அர்த்தம் இப்போ ஐயன் வந்து இந்த குரலில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் நண்புகிறார் நண்பர் அவருடைய மனைவியை அவருடைய நண்பர் விரும்பி நடக்கிறார் என்றால் அந்த நண்பர் செத்தவருக்கு சமம் அவர் மனிதரே இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடுகிறார் ஐயன் திருவள்ளுவர் அதுதான் இந்த குரலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தவருடைய மனைவியை விரும்பி நடப்பவர் மனிதரே இல்லை இந்த அருமையான குரல் சிந்தனையோட இன்றைய பணியை சிறப்பாக துவங்குவோம் நன்றி வணக்கம்